காட்சி நெருгл அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமான மக்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த மக்கள் எப்படின் பார்த்தீங்கன்னா சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிப்பட்ட மக்கள் என்னங்க கதக்குல போகலாமா ஒரு ஊர்ல ஒரு முனிவர் தன்னுடைய சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு கிராமத்துக்கு போறாரு அந்த கிராம மக்கள் பார்க்கிறதுக்கு ரொம்பவும் கோவமுள்ள மக்களாக இருக்காங்க அந்த குரு பொழுது பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப அவமரியாதையாக பேசுகிறாங்க அவரை ஒரு மனுஷனாவே மதிக்கலை அப்படிப்பட்ட குரு வந்துகிட்டே இருக்காரு எல்லாத்தையுமே பார்க்குறாரு இருந்தாலும் அந்த ஊர்லேயே அவர் தங்குறாரு அப்படி தங்கும்போது பார்த்தீங்கன்னா நாட்கள்லாம் ஓடிட்டே இருக்குது அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு உணவும் கிடைக்கல ஊர் மக்கள் கொண்டு வந்து கொடுக்கவும் கிடையாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை பயங்கரமாக ஏசினாங்க பயங்கரமாக திட்டினாங்க எதுக்கு நீங்கள் வந்தீங்க நாங்களே ஒன்றும் இல்லாமல் இருக்கோம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த குரு எதுவுமே பேசலை ரொம்ப அமைதியாக இருந்தார் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீயவர்களாகவே இருந்தாங்க கெட்ட வார்த்தை பேசுகிறது அத்துலவங்களை துன்பப்படுத்துறது இப்படிப்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்துருந்தாங்க இது எல்லாத்தையும் குரு இருக்காரு சீடர்களும் பார்க்குறாங்க அந்த சீடர்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கலை இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல நம்ம குரு கூட தான் நம்ம இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் கூடவே இருக்கிறாங்க மக்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க சீடர்கள் தினமும் போயிட்டு குருக்காக தேவையான பழங்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க மட்டும் அந்த உணவை சாப்பிட்டு ஒரு ஓரமாக ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்த அந்த குரு இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு அப்படி கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் நீடுடி வாழ்க அப்படின்னு சொல்லிடுறார் இந்த ஊர்லேயே வாழ்க நீடுடி வாழ்கன்னு சொல்லிடுறாரு சீடர்களுக்கு ஒன்றும் புரியலை சரின்னு சொல்லிட்டு அடுத்த ஊரை நோக்கி போகிறாங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் நிறைய கோவில்கள் இருக்கு நிறைய மக்கள் ரொம்ப பக்தியோடு இருக்காங்க அங்க இருக்க மக்கள் எல்லாரும் தினமும் கடவுளை பிரார்த்தனை செய்கிறாங்க அந்த மக்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பண்பு உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க குருவும் சீடர்கள் பார்த்த உடனே ரொம்ப வேகமா ஓடி வந்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சாங்க இது குரு கவனிச்சிட்டு இருக்காரு எல்லோருடைய வீட்லேயும் கூட்டிட்டு போயிட்டு அவர்களுக்கு அறுசுவை உணவுகளை படைக்கிறாங்க இதே குரு சாப்பிட்றாரு அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு தன்னுடைய பிள்ளைங்களையும் ரொம்ப அழகாக வளர்த்துட்டு வராங்க அவங்க இருக்க அந்த மக்கள் இப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியல அவரால் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பணமே இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்காங்க ரொம்ப பண்பாகவும் இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும்போது குருவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஊர்லேயே பல நாட்கள் தங்கிட்டாரு சீரர்களுக்கு அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனமே இல்லை இருந்தாலும் அடுத்த ஊருக்கு அவங்க போய் ஆகணும்ல அந்த கட்டாயத்தின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறாங்க எல்லாரும் வந்து குருக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுக்குறாங்க அவருக்கு வந்து பழங்கள் கொடுக்குறாங்க அவருக்கு ப பலகாரம்லாம் கொடுக்குறாங்க இப்படி எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு குரு மனசார ஏற்றுக்கிறாரு போகும்போது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் தனித்தனியாக பிரிய வேண்டும் சொல்லிடுறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி சபிப்பது போல சொல்றாரு இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே தனித்தனியா போகணும் இந்த ஊரே இல்லாமல் போகட்டும்னு சொல்லிடுறாரு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறாரு அந்த ஊர் மக்களுக்கு எதுவும் புரியல அதை விட முக்கியமாக சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் குரு இப்படி பண்ணார் நம்ம முதல்ல பார்த்த மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்தாங்க ரொம்ப தீய பழக்கங்கள் கொண்டவராக இருந்தாங்க ஆனால் அந்த மக்களை பார்த்து நீங்கள் அங்கேயே வாழுங்க நல்லா வாழுங்கன்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் இந்த மக்களை பார்க்குறதுக்கு ரொம்ப அன்பானவங்களாக தானே இருந்தாங்க ஏன் குரு அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சீரர்கள் எல்லாமே பேசிக்கிறாங்க சரி நம்ம சந்தேகத்தை போயிட்டு குருக்கிட்ட கேட்டுடலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லா சிறிதுகளும் சேர்ந்து குரு கிட்ட போகிறாங்க குருவே வணக்கம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் நம்ம ரெண்டு ஊர் மக்களை பார்த்தோம் அந்த ரெண்டு ஊர் மக்களும் வெவ்வேறு விதங்கள குணமும் கொண்டு வந்தாங்க அந்த குணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குணம் தீய குணம் ஒரு குணம் நல்ல குணம் ஆனால் தீய குணத்தில் பார்க்கும்போது நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த ஊரில் வாழணும்னு சொல்லிட்டு வந்தீங்க ஆனால் நல்லா இருக்க குண மக்களை மட்டும் ஏன் குருவே நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகணும்னு சொன்னீங்க அதுவும் இல்லாமல் அந்த ஊரே இல்லாமல் போனோம்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சீரர்கள் கேட்குறாங்க அதுக்கு அந்த குரு ரொம்ப அமைதியாக அவர் சொல்கிறாரு நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா பண்பே இல்லாத மக்கள் அந்த மக்கள் அடுத்த ஊருக்கு போனாலும் அவங்களுடைய கெட்ட பழக்கங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க அவங்களுடைய பழக்கங்களை பார்த்து மற்றவங்களும் கற்றுப்பாங்க எனவே அவங்க அங்கேயே இருக்கட்டும் நான் சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்த மக்கள் ரொம்ப பண்பு நிறைந்தவர்கள் நாகரிகமாக வாழ்கிறாங்க ரொம்ப மரியாதை தெரிஞ்ச மக்கள் அவங்க எல்லாத்திலுமே தலை சிறந்து விளங்குறாங்க அதனால அவங்க எல்லாரும் தனித்தனி ஊருக்கு போனாலும் அவங்களுடைய நல்ல குணம் மாறாது அப்படின்னு சொல்கிறார் கெட்டவர்கள் அந்த இடத்தை விட்டு போனாங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வந்துரும் சொல்லிட்டு நல்லவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த ஊரை விட்டு போனாலும் அவர்களால் யாருக்கும் கெட்டது நடக்காது அப்படின்னு அவர் சொல்றார் சீடர்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடுச்சு ஓஹோ அதுக்காகத்தான் குரு அவங்க எல்லாரையும் தனித்தனியாக பிரிஞ்சு போக சொன்னார் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க என்ன நேர்களே உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருக்கா பாருங்க நம்ம கூட பாருங்க பிள்ளைங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம் நல்ல பசங்கக்கிட்ட மட்டும் சேருங்க கெட்ட பசங்கிட்ட சேராதிங்க ஒன்று என்ன பசங்க கேட்பாங்க மா பசங்களை யாருமா நல்ல பசங்க கெட்ட பசங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை வந்து என்ன சொல்கிறது அந்த வயது அப்படிப்பட்ட வயது இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவார்கள் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகும் பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளைங்க நல்ல தோழ்களோடு சேர்கிறாங்களா நல்ல தோழியோடு சேர்கிறாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் பொதுவாக குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களை எடுத்துக்கோங்களேன் நம்ம கூட இருக்கிற நண்பர்களை பற்றி தான் நம்மளை இடம் போடுவாங்க நம்ம பழகிற மக்களை வச்சு தான் நம்மளை எடை போடுவாங்க நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஒரு படி மேலானவங்கக்கிட்ட பழகுங்க அவங்கக்கிட்ட இருக்க நல்ல பழக்கங்களை கற்றுக்கோங்க அது தப்பே கிடையாது அதை விட்டுட்டு நம்மளுக்கு கீழே இருக்க அவங்க கெட்ட பழக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் நம்மளையும் அறியாமல் நம்மக்கிட்ட வந்துடும் ஏன்னா அப்படி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எனவே நீங்கள் எல்லாருமே நல்லவர்கள் கூட இருங்க அப்படி ஒரு வேளை அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நல்லவங்களாக மாற்றுறதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் என்ன நேர்களே இன்றைக்கி ரொம்ப அருமையான ரெண்டு மக்களை பற்றி நம்ம பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு மக்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை இன்னும் விடைபெறுவது நன்றி வணக்கம்